அல்லாஹ்வுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம் நிபந்தனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை நேசியுங்கள், உங்களோடு வாழக்கூடிய முஃமின்களை நேசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்தின் சிறப்பை சொன்னார்கள். நாளை மறுமையில் அரசின் நிழல் இந்த ஏழு பேருக்கு அந்த நாளில் அல்லாஹுவின் நிழலை தவிர வேறு நிழல் கிடையாது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌமலா தில்ல இல்லா தில்லுஹ். அதில் ஒரு கூட்டம் ரஜுலுன் தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வதஃபர்ரக அலைஹி. அல்லாவிற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாவிற்காக சேர்வார்கள், அல்லாவிற்காக பிரிவார்கள். இவர்களை அல்லாஹ் நேசிப்பான். இவர்கள் அல்லாவிற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை அளிப்பான், அழைப்பான். ஐன முத்தஹாப்புன பி ஜலாலி, என் கண்ணியத்திற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே? அல் யௌம உதில்லுஹும் ஃபி துல்லி யௌம லா துல்ல இல்லா துல்லி. இந்த நாளில் நிழலை அளிப்பேன், அந்த நிழலை தவிர அவர்களுக்கு வேறு நிழல் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, வஜபத் முஹப்பதி லிமுத்தஹாபீன ஃபி, என் நேசம் கடமையாகிறது எனக்காக நேசிப்பவர்களுக்காக. என் நேசம் கடமையாகிறது எனக்காக அமர்வர்களுக்காக, உட்கார்ந்திருப்பவர்களுக்காக. என் நேசம் கடமையாகிறது எனக்காக சந்திப்பவர்களுக்காக. என் தாயை நேசிக்கிறேன், என் அல்லாவிற்காக. அந்த நேசம் குறையாது. அல்லாவிற்காக ஒருவர் மீது நேசம் வைத்தால் ஒருபோதும் அந்த நேசம் குறையாது. உலக தேவைகளுக்காக வைத்தால் தேவை முடிந்ததற்கு பிறகு அவன் விலகி விடுவான். அல்லாவிற்காக நேசித்தவர்கள் மௌத்து வரை அவர்களுடைய நேசம் பிரியாது. தற்காலிக பிரிவு ஏற்படும், மறுமையில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பான் அரிஷின் நிழலிலேயே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு தொலைவிலே பயணம் மேற்கொண்டான். அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ஒரு மலக்கை இறக்கினான். அவரிடத்திலே கேட்குமாறு அல்லாஹ் கேட்டான், ஐன துரீத், எங்கே போகிறாய் என்று. அவர் சொன்னார், உரீது அஹன்லி ஃபில்லா, ஒருவர் இந்த ஊரிலே அல்லாவிற்காக நேசம் கொண்டவர் வாழ்கிறார், நான் அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன், அவரை நான் சந்திக்க செல்கிறேன் என்று சொன்னார். அந்த மலக்கு கேட்டார், உனக்கு வேறு ஏதாவது தேவை அந்த சகோதரரிடத்திலே உண்டா என்று. அவர் சொன்னார், வல்லா, என்னிடத்திலே எதுவும் தேவை கிடையாது, ஒரே ஒரு தேவைதான், வலா கின்னி உஹிப்புஹு ஃபில்லா, அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன், அதனால் அவரை சந்திக்க செல்கிறேன். அல்லாஹ்வுக்கு கூறினான், இன்னி ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் இலைக் அன்னல்லாஹ் யுஹிப்புக் கமா அஹ்பப்தஹு, நான் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர், உனக்கு ரசூல் நான். உனக்கு அல்லா ஒரு செய்தியை கூறினான், எப்படி நீ அல்லாவிற்காக அவரை நேசித்தாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். திரும்ப சொல்கிறேன், அந்த மலக்கு சொன்னார், எப்படி அல்லாவிற்காக அவரை நேசிக்கிறாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாவிற்காக ஒரு அடியாடை நேசித்தால் அவரிடத்திலே அறிவித்து விடுங்கள், இன்னி உஹிப்புக ஃபில்லா, அல்லாவிற்காக உங்களை நேசிக்கிறேன் என்று. நானும் சொல்கிறேன், சமூகத்தில் வாழக்கூடிய எல்லோர்களையும், முஃமின்களாக இருக்கக்கூடிய எல்லோர்களையும், இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, அல்லாவிற்காக நேசிக்கிறேன். அல்லாஹ் இந்த நேசத்தை அங்கீகரித்து நாளை மறுமையில் அல்லாஹ் அரிஷி நிழலில் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. உங்கள் சகோதரர்களுக்கு இன்று இப்போது பரிமாறுங்கள், இன்னி உஹிப்புக ஃபில்லா, அல்லாஹ்விற்காக நேசித்தால் அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று, அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று. மனைவியிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே, அறிமுகமுள்ளாத அறிமுகமுள்ள முஃமின்களான எல்லோர்களிடத்திலும் அன்பை பரிமாறுங்கள். அந்த அன்பு அல்லாஹ்விற்காக அமைந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான்.